தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் 2019 சென்னை பல்கலைக்கழகத்தில் சிந்தனை சிற்பி சிங்கார வேலவர் அவர்களுடைய விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அன்றைய பத்திரிகைகளெல்லாம் அவர் எவ்வளவு பெரிய சிந்தனையாளர், தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு பெரிய பார்வை அவருக்கு இருக்கிறது என்று எழுதினார்கள். அதை ஒருங்கிணைத்த நாகநாதன் பேராசிரியர் வீரமணி அவர்களெல்லாம் அங்கே பேசும் பொழுது இந்தியாவில் 3 சீதாராமையாக்கள் இருந்தார்கள், குட்டி சீதாராமல் அவர்கள் 58 உண்ணாநிலை நோன்பிருந்து தன்னுரை மாய்த்துக் கொண்டார் மொழிவாரி மாநிலம் பிரிப்பதற்காக. அதற்கு முன்பு பட்டாபி சீதாராமையாக இருந்தார். ஆனால் எல்லா சீதாராமங்களையும் வென்றெடுக்கின்ற ஆற்றலும் அறிவும் நேர்மையும் உள்ளவர் சீதாராம் யெச்சூரி என்று அங்கே புகழாரம் செய்தார்கள். தமிழ்நாட்டில் ராமருக்கு இடமில்லை, ஆனால் சீதாராமன் எச்சரிக்கை தமிழ்நாடு மக்களிடம் மனதில் நீங்காத இடம் பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தேச மகனாக இங்கே பிறந்து இந்த தேசத்தில் எல்லா மக்களும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதில் அக்கறையுள்ளவர். இந்திய தேசத்தின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியில் அவரை இந்த தேசத்தின் பாதுகாவலர் என்றும் ஐடியா ஆஃப் இந்தியா என்றும் தன்னுடைய இரங்கல் செய்தியில குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு தலைவரை யாரும் உருவாக்க முடியாது, தலைவர்கள் அவர்களே இந்த மக்கள் மீது நல்ல சிந்தனையோடு அவர்கள் ஆற்றிய பங்குதான் அவர்களை தலைவராக உயர்த்தும். இன்று இந்திய தேசியத்தில் உள்ள அனைவரும் இவருக்கு வீரவணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவருடைய உறுதியான இந்த தேசத்தின் மீது உள்ள நம்பிக்கை, புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வரும் பொழுது யாருக்கும் எந்தவித பாதிப்பும் வந்துவிடக்கூடாது, குறிப்பாக தொழிலாளர்களுக்கு இது எதிராக வந்துவிடக்கூடாது என்பதில் அக்கறை கொண்டவர். மாநிலங்களவை உறுப்பினராக 2 இருந்த பொழுதும் 1 முறை 1 மணி நேரம் 15 நிமிடம் அவர் ஆற்றிய உரை பாராளுமன்ற வரலாற்றில் வரலாற்று சிறப்பு பெற்ற உரை என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தன்னுடைய நினைவேந்தலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவருடைய உரையில் இலக்கணம் இருந்திருக்கிறது, இலக்கியம் இருந்திருக்கிறது, தொழிலாளர் வர்க்கத்தை பாதுகாப்பதற்கான ஆலோசனை இருந்திருக்கிறது. குறிப்பாக இந்த தேசத்தில் இன்று பிடித்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நோய் பாசிசம், இந்த பாசிசத்தை எதிர்ப்பதற்கு எல்லோரும் சேர்ந்து போராட வேண்டும், ஒருபோதும் இந்த பாசிசத்தை அனுமதிக்க கூடாது என்று இந்தியாவில் உள்ள தலைவர்களையெல்லாம் அணுகி இந்தியா கூட்டணி என்ற உருவாக்கிய பெருமை தோழர் சீதாராம் எச்சரித்தார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை தோழரை நாம் இங்கே இழந்திருக்கிறோம். எந்த நேரமும் இந்திய தேச மக்களுடைய வாழ்வில ஒரு சிந்தனையோடு அவர் போராடி இருக்கிறார். அப்படிப்பட்ட போராளி தோழர் தலைவர் என்ற நம்மிடம் இல்லை என்றாலும் அவர் செய்த பணிகள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய உரைகள் என்றென்றும் இந்த உலகத்தில் மனிதர்கள் உள்ளவரை அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். காங்கிரஸ் வேர் இயக்கத்தின் சார்பாக தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு எங்களுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். நன்றி.